வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. உங்களுடன் நான் எம் கவிதா பாரதி. விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெர்லின் குளோபல் மாநாட்டில் கலந்து கொள்ள ஜனாதிபதி ஜெர்மன் பயணம். சீருடை மற்றும் பாடப்புத்தகங்கள் தயார், விரைவில் மாணவர்களின் கரங்களுக்கு. விளக்கமறியலிலிருந்த முத்துகெட்டி கமுவுக்கு பிணை. தென்மேல் பருவ பெயர்ச்சி காலநிலையினால் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் சாத்தியம். மரண நிகழ்வான திருமண நிகழ்வு, ஈராக்கில் 113 பேர் பலி. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜெர்மனிக்கு பயணித்துள்ளார். ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக ஜெர்மனியில் இடம்பெறவுள்ள பெர்லின் குளோபல் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பயணித்தனர். இந்த மாநாட்டின் முதல் நாளிலேயே ஜனாதிபதி உரையாற்றவுள்ளார். தற்கால பூகோள அரசியல் மற்றும் பொருளாதார சவால்களுக்கான தீர்வை தேடுவதற்காக பெர்லின் பூகோள கலந்துரையாடல் நாளையும் நாளை மறுதினமும் இடம்பெறவுள்ளது. அடுத்த வருடத்திற்கான பாடசாலை சீருடும் வழங்கும் வேலைத்திட்டம் 100% வீதம் நிறைவடைந்துள்ளதாக அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் தெரிவித்தார். அதேபோல் அடுத்த வருடத்திற்கான பாடப்புத்தகங்களும் அச்சிடப்பட்டுள்ளதாகவும் இந்த வாரம் பிரதேச களஞ்சிய சாலைகளுக்கு அனுப்ப நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். காலி ஜாஹிரா கல்லூரியின் 100வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். பல்கலைக்கழகத்தின் அபிவிருத்திக்காக முன்னெடுக்கப்பட்டிருந்த பல்வேறு வேலைத்திட்டங்களையும் அமைச்சர் அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார். அமைச்சர் ரமேஷ் பத்திரன, பாடசாலை அதிபர் ஏ எல் எம் அப்துல் அசிஸ் ஆகியோர் நிகழ்வில் இணைந்திருந்தனர். இன்றைக்கு 3 மாதங்களுக்கு முன்னர் பாடப்புத்தகங்களை விநியோகித்து நிறைவு செய்து இன்னும் மீதம் இருக்கின்றதென்றால் அறியத்தாருங்கள் என்று மாகாண அதிகாரிகளுக்கு நாம் தெரிவித்தோம். தற்போது சகல குறைபாடுகளும் நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளன. 2024 தேவையான சீருடைகளை 100% வழங்குவதற்கான சகல ஏற்பாடுகளையும் நாம் மேற்கொண்டுள்ளோம். 2024 தேவையான பாடப்புத்தகங்கள் அரச அச்சக கூட்டு தாபனத்தினால் அச்சிடப்பட்டு களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளன. இதனை நேற்று முன்தினம் முதல் பிரதேச களஞ்சிய சாலைகளுக்கு அனுப்பும் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளோம். அதேபோல் மதிய போசனத்தை 2 மடங்காக அதிகரிப்பதற்கு உலக உணவு திட்டம் உள்ளிட்ட அமைப்புகளுடன் நாம் கலந்துரையாடி வருகின்றோம். அதேபோல் கொரோனா தொற்று காரணமாக தாமதமடைந்த பரீட்சைகளை நடத்துவதற்கும் தாமதமாகியுள்ள பாடசாலை கால அட்டவணை ஆகியவற்றை 2024 வளமைக்கு கொண்டு வருவதற்கும் நாம் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நிஷாந்த் முத்துஹெட்டிகேவை காலி பிரதான நீதவான் நீதிமன்றம் இன்று பிணையில் விடுவித்தது. போலி ஆவணம் தயாரித்து சட்டவிரோதமாக உதிரி பாகங்களை நாட்டுக்கு கொண்டு வந்து தயாரிக்கப்பட்டிருந்த வாகனத்தை தம்வசம் வைத்திருந்தமை தொடர்பிலான குற்றச்சாட்டிலேயே அவர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இது தொடர்பிலான வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளிலும் 50,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் அவர் விடுவிக்கப்பட்டார். இது தொடர்பிலான வழக்கு 1ஆம் தேதி மீள விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிமன்றம் அறிவித்துள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்தவுக்கு எதிரான முறைப்பாடு அக்டோபர் 27ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இது தொடர்பிலான மனு விசாரணைக்கு வந்தபோதே நீதிபதிகள் குழாம் இவ்வாறு திகதி குறைத்தனர். பிரதிவாதியான சனத் நிஷாந்த் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். இதேவேளை ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ள இணக்கப்பாட்டுக்கமைய அதிபர் சேவையில் 3ஆம் தர பதவிக்கான நியமனங்களை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் இன்று கல்வி அமைச்சுக்கு உத்தரவிட்டது. அதற்கமைய இது தொடர்பிலான 4718 பதவி நிலைகளுக்கென நியமனங்கள் வழங்க நீதிமன்றத்தில் இணக்கம் வெளியிடப்பட்டது. இந்த நியமனம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த அடிப்படை உரிமை மனு மீதான விசாரணையின் பின்னரே நீதிமன்றம் இவ்வுத்தரவை பிறப்பித்தது. எதிர்வரும் சில தினங்களில் நாட்டின் தென்மேல் பகுதிகளில் மழை வீழ்ச்சி அதிகரித்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் கனமழை பெய்யும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது.
நாட்டை சூழ தென்மேல் திசையில் வீசும் காற்றின் வேகம் அதிகரித்துள்ள நிலையில் இன்றைய தினம் முதல் எதிர்வரும் சில தினங்களுக்கு நாட்டின் தென்மேல் பகுதியில் மழை வீழ்ச்சி அதிகரித்து காணப்படும். மேல் சபரகமுவ தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுரளி ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். மேல் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை பெய்யலாம். உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் அனர்த்தங்களை குறைத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மழையுடன் கூடிய வானிலையை அடுத்து டெங்கு பரவலும் அதிகரித்துள்ளது. டெங்கு ஒழிப்புக்கென பொது சுகாதார பரிசோதகர்களின் தலையீட்டுடன் நாடு முழுவதிலும் விசேட வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. கடந்த மாதம் 5189 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இம்மாதம் இதுவரை 2322 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. 1 லட்சம் ரூபாவுக்கும் குறைவான பணத்தை வைப்பிலிடப்பட்டுள்ள சிரேஷ்ட பிரஜைகளுக்கான வட்டி தடுத்து வைக்கப்பட்டுள்ளதனால் ஏற்படும் பிரச்சினையை தீர்ப்பதற்கு புதிய சுற்றுநிருபம் வெளியிடப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சீம்பலா பிட்டிய தெரிவித்தார். இது தொடர்பிலான தகவல்களை 1944 என்ற இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி தெரிந்து கொள்ள முடியும் என ருவான்வெல்ல பகுதியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்தார். வரி அறவீட்டின் பின்னர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணம் வரிக்குட்படாது போனால் அவற்றை விடுவிப்பார்கள். வரி செலுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் அதனை எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் குறைந்த வட்டியை பெற்றுக் கொள்ளும் சிரேஷ்ட பிரஜைகளுக்கு இதனை தடுத்து வைப்பது பிரச்சனையாக காணப்பட்டது. இதற்கு தீர்வு வழங்குவது குறித்து நாம் பல முறைகளில் சிந்தித்தோம். இது சற்று சிக்கலுக்குரிய விடயமாகும். நாம் வழங்கும் வசதிகளை இதற்கு தகுதியில்லாத ஒரு நபர் பெற்றுக் கொள்வாராக இருந்தால் அது பிரச்சனைக்குரிய விடயமாகும். அதனால் தேசிய வருமான வரி திணைக்களம் தொடர்ச்சியாக இது தொடர்பில் கண்டறிந்து உண்மையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எவ்வாறு நிவாரணம் வழங்குவது என்பது குறித்து தீர்வளிக்கும் வகையிலான சுற்று நிருபம் ஒன்றை நேற்று வெளியிட்டது. இதன் ஊடாக வரி எல்லையை விட குறைந்த மாதாந்த வட்டியை பெறுகின்ற சிரேஷ்ட பிரஜைகளுக்கு தமது வட்டி வருமானத்தை வருடம் நிறைவடையும் வரை காத்திருக்காது மாதந்தோறும் பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இதன் ஊடாக வேறொருவர் லாபம் பெற முடியாத அளவிலான வேலை திட்டம் ஒன்று இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தெளிவுபடுத்தலை பெற வேண்டுமென்றால் தேசிய வருமான வரி திணைக்களத்தின் சகல கிளை காரியாலயங்களிலும் இதற்கான அதிகாரியை சந்தித்து தகவல்களை பெற முடியும். 1944 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பு ஏற்படுத்தியும் இது தொடர்பிலான முழுமையான தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும். வர்த்தக விளம்பர இடைவெளியை அடுத்து செய்திகள் தொடரும். ஒவ்வொரு முறையும் நாம் தலைமுடியை தொடும் போது தலையில் தூசு கிரீஸ் பாக்டீரியா போன்றவை தங்கிடக்கூடும். ஆக்டிவேட்டட் சாக்கோலுடன் கூடிய புதிய கிளியமின் டீப் கிளென்ஸ் உங்கள் தலையின் மேற்பரப்பை ஆழமாக சுத்தம் செய்து புடுகினை அகற்றி பாக்டீரியாக்களுக்கு எதிராக போராடிடும். இனி புடுகற்ற கிளீனான தலைக்கு புதிய கிளியமின் டீப் கிளென்ஸ். தற்போது கைவசம் உள்ள அரிசி தொகை தொடர்பில் அமைச்சர் மஹிந்த அமரவீர விவசாய திணைக்களத்திடம் தகவல் வினவியுள்ளார். அதற்கமைய நாட்டுக்குள் 7 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி மேலதிகமாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விவசாய துறையுடன் தொடர்புடைய அதிகாரிகளுடன் எதிர்வரும் பெரும்போகம் தொடர்பிலான மீளாய்வு கலந்துரையாடல் கண்ணுறுவையில் அமைச்சரின் பங்கேற்புடன் இடம்பெற்றது. இதன்போது கருத்து வெளியிட்ட அதிகாரிகள் கடந்த பெரும்போகத்தில் 8 லட்சம் ஹெக்டேயர் நெற்பயிற்சியகை பயிரிடப்பட்டதாக குறிப்பிட்டனர். அதேபோல் இம்முறை சிறுபோகத்தில் 5,30,000 ஹெக்டேயர் நிலப்பரப்பில் நெற்பயிற்சியகை இடம்பெறுவதாகவும் தெரிவித்தனர். அதற்கமைய 13 லட்சம் ஹெக்டேயரில் நெற்பயிற்சியகை இடம்பெறுவதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். பல மாவட்டங்களில் 7 முதல் 11 மெட்ரிக் டன் வரை அறுவடை கிடைத்துள்ளது. அதற்கமைய கடந்த பெரும்போகம் இம்முறை சிறுபோகம் ஆகிய இரண்டையும் வைத்து பார்க்கும்போது 52 லட்சம் மெட்ரிக் டன் நெல் அறுவடை கிடைக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டது. இதன் ஊடாக 33 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி கிடைக்கும் எனவும் அதிகாரிகள் இங்கு சுட்டிக்காட்டினர். உலக சுற்றுலா தினம் இன்றாகும். அதற்கமைய இலங்கையிலும் அநேக பகுதிகளில் சுற்றுலா தினத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு பேராதனை தேசிய தாவரவியல் பூங்காவில் வெளிநாட்டவர்களை வரவேற்கும் விசேட நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பூங்காவுக்கு வருகை தந்த சகல வெளிநாட்டவர்களுக்கும் இளநீர் வழங்கப்பட்டது.
சதா ஹரித முதலீட்டினூடாக நிலையான அபிவிருத்தி எனும் துணிப்பொருளில் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு பேருவலை சுற்றுலா ஹோட்டலில் நிகழ்வொன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்த்த அழுத்கம சுற்றுலா வலயத்தை பிளாஸ்டிக் அற்ற வலயமாக மாற்றுவதற்கான சுற்றாடல் வேலை திட்டம் ஒன்று நேற்றைய தினம் அழுத்கம நகரில் இடம்பெற்றது. இதேவேளை இன்றைய தினம் உலக சுற்றுலா தினம் கொண்டாடப்படும் நிலையில் இந்த வருடம் இலங்கைக்கு வருகை தந்த 10,000,000 சுற்றுலா பயணி நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து வரவேற்கப்பட்டனர். அலெக்ஸ் மற்றும் ஜூலி அவர்களுடைய இரு பிள்ளைகள் உள்ளடங்களாக 4 பேருடன் இலங்கைக்கு இவ்வருடம் வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 10,000,000 அதிகரித்தது. அவர்கள் 4 ஒரு மாத காலம் இலங்கையில் சுற்றுலா மேற்கொள்ள உள்ளனர். ஈரானிலிருந்து வருகை தந்த அவர்களை வரவேற்பதற்காக சுற்றுலா மேம்பாட்டு பணியகம் மற்றும் அதிகார சபை விசேட நிகழ்வொன்றை விமான நிலையத்தில் ஏற்பாடு செய்திருந்தது. அபிவிருத்தி அதிகார சபையின் திட்டம் மற்றும் அபிவிருத்தி பணிப்பாளர் கலாநிதி பிரசாத் ஜெயசூரிய அவர்களை வரவேற்றார். தென்மாகாணத்தில் குறைந்த வருமானம் பெறும் மக்களின் வாழ்வாதார அபிவிருத்திக்கென 90,00,000 ரூபாவை அன்பளிப்பாக வழங்க சீனா நடவடிக்கை எடுத்துள்ளது. தென்மாகாண தயாரிப்புகளை சீனாவுக்கு அனுப்புவதற்கான ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டது. சீனாவின் ஹைனின் மாகாணத்தின் உப ஆளுநர் குகன் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் நாட்டின் தென் மாகாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளனர். அதன்போது தென் மாகாண ஆளுநர் வில்லி கமகேவை சந்தித்த அவர்கள் தென் மாகாண மக்களின் பொருளாதார நிலைமை தொடர்பில் கேட்டறிந்தனர். அவர்களின் வாழ்வாதார அபிவிருத்திக்கென 90,00,000 ரூபாவை அன்பளிப்பாக வழங்க இங்கு இணக்கம் வெளியிடப்பட்டது. அதேபோல் தென் மாகாண தயாரிப்புகளை சீனாவுக்கு அனுப்புவதற்கான ஒப்பந்தமும் இங்கு கைச்சாத்திடப்பட்டது. தென் மாகாண கைத்தொழில் மற்றும் வணிக சபை இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டது. மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. பிரபல திட்டமிட்ட குற்றக்கும்பல் தலைவரான மன்னர் ரமேஷ் என்பவரின் உதவியாளரை விசேட அதிரடிப்படையினர் ஹெரோயினுடன் கைது செய்தனர். அவிசாவளி பகுதியில் வைத்து கைது இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபர் கடந்த 20 தால்துவ பகுதியில் முச்சக்கர வண்டியில் பயணித்த 4 மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கியவர் என போலீசார் தெரிவித்தனர். அஹல்யகுடு பிரதேச செயலக காரியாலயத்தின் கலாசார பிரிவு ஏற்பாடு செய்த சான்றிதழ் வழங்கும் நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக ஆதிவாசி தலைவர் ஒருவரைக்கே வன்னிலாத்தன் கலந்து கொண்டார். இங்கு விசேட சம்பிரதாய நிகழ்வொன்றும் இடம்பெற்றது. பிரதேச செயலாளர் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். ஜப்பானின் HBU பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் வட்டனபே மற்றும் அப்பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளரான ஜெய்கா ஸ்ரீலங்கா நிறுவனத்தின் தலைவராக பணிபுரிந்த பேராசிரியர் ஆவோ ஆகியோர் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். ஜப்பான் மற்றும் இலங்கைக்கு இடையிலான கல்வி மற்றும் தொழில்நுட்ப வேலை திட்டங்களை மேலும் மேம்படுத்துவதே இவர்களின் விஜயத்தின் நோக்கமாகும். இவர்கள் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளுக்கு தலா 5,000 ரூபாய் பெறுமதியான பாடசாலை உபகரணங்களை வழங்கும் நிகழ்விலும் கலந்து கொள்ள உள்ளனர். 12 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதி கொண்ட தங்க ஆபரணம் மற்றும் தங்க பிஸ்கட்டுகளுடன் நாட்டுக்கு வந்த ஐவர் கட்டுநாயக்க பண்டார் நாயக்கு சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர். இவை துபாயிலிருந்து கொண்டுவரப்பட்டுள்ளன. 4 பெண்களும் ஒரு ஆணுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். எதிர்வரும் உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் பங்கேற்பதற்கான இலங்கை கிரிக்கெட் அணி நேற்றிரவு நாட்டிலிருந்து புறப்பட்டது. இலங்கை அணி நாட்டிலிருந்து புறப்படுவதற்கு முன்பாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தில் விசேட நிகழ்வில் கலந்து கொண்டது. இங்கு சர்வமத தலைவர்கள் வீரர்களுக்கு ஆசீர்வாதம் அளித்தனர். அதன் பின்னர் விமான நிலையத்தை நோக்கி பயணித்த இலங்கை அணிக்கு ரசிகர்கள் இவ்வாறு வாழ்த்து தெரிவித்தனர். இம்முறை உலகக்கிண்ண தொடருக்கான இலங்கை அணியை தசும் ஷானுக்கு தலைமையேற்று வழிநடத்தவுள்ளார். உப தலைவராக குசால் மேண்டிஸ் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் சாரித் அசலாங்க, குசால் ஜானிக் பெரேரா, தனஞ்சே டி சில்வா, திமுத் கருணாரத்ன, சதீர சமர விக்ரம, பத்தும் நிசாங்க, துனித் வெல் அலகே, லஹிர் குமார, கசுன் ராஜித், மதீஷ பாத்திரன, துஷான் ஹேமந்த், தில்ஷான் மதுஷாங்க் ஆகியோர் இவ்வணியில் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். உபாதைக்குள்ளாகியுள்ள வனிது ஹசரங்க இவ்வணியில் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் உலகக்கிண்ண
இறுதி குழாமில் அவருடைய பெயர் இடம்பெறவில்லை. இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் வனிது ஹசரங்கவின் உபாதை குணமடைந்தால் அவரை அணியில் இணைத்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளது. சாமிக்க கருணாரத்ன மேலதிக வீரராக அணியில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார். நான் தலைமைத்துவத்தை ஏற்றதன் பின்னர் பல சவால்களை எதிர்கொண்டு அணி என்ற வகையில் சிறந்த இடத்திற்கு வந்துள்ளோம். வீழ்ந்த இடங்களும் உள்ளன, அதிலிருந்து நாம் மீண்டுள்ளோம். எனவே ரசிகர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி அவர்களுக்கு கௌரவம் அளிக்க எதிர்பார்க்கின்றோம். நாம் மிகப்பெரிய தொடர்களில் விளையாடும் போது விளையாடும் நாள் மிக முக்கியமானது. எங்களுடைய வலையினத்தை அறிந்து நாம் விளையாடினால் இந்தியாவுக்கு எந்த ஒரு அணியினாலும் அச்சுறுத்தல் விடுக்க முடியும். வனிந்து அசரங்கவை பொறுத்தவரையில் 4-5 போட்டிகளில் விளையாடுவது சந்தேகம். அதன் காரணமாகவே பிரதான பட்டியலில் அவரின் பெயர் உள்ளடக்கப்படவில்லை. எதிர்காலத்தில் அவர் அணியில் இணைத்துக் கொள்ளப்படலாம். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தியினை மாலை 6:55 எதிர்பாருங்கள். வணக்கம்.